கன்னியாகுமரி அருகே உள்ள முருகன் கோவிலில் மேற்கூரை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தோவாளையில் மலைமேல் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலில் பக்தர்கள் சங்கம் சார்பில் மேற்கூரை அமைக்கப்பட்டு வந்தது. இதனை அறிந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதி பெறாமல் மேற்கூரை அமைப்பதாக கூறி அந்த பணிகளை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மற்றும் பாஜகவினர் அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.